ஹலோ எவ்ரிவன். ஒருத்தர் எந்த சந்தர்ப்பத்திலையும் நடிச்சதே கிடையாது, நடிக்கவும் தெரியாது, ஆனா அவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா அது அப்பா மட்டும்தான். அம்மாக்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களோட அன்பை வெளிப்படுத்திடுவாங்க. நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெட்டேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து உனக்கு அதை செஞ்சேன் எதை செஞ்சேன்னு சொல்லி காட்டி புரிய வச்சிருவாங்க. அப்பாக்கள் பெரும்பாலும் பேசுறதே கிடையாது, அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதும் கிடையாது. அப்பா அப்படின்னு சொன்னாலே அன்பை விட அந்த கம்பீரம் தான் நம்ம கண்ணு முன்னால வந்து நிற்கும். ஆனா இந்த அம்மாக்கள் செய்யற விஷயங்களுக்கு பின்னாலையும், இளமை பருவத்துல நம்ம அனுபவிச்ச சந்தோஷங்களுக்கு பின்னாலையும், வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அந்த செக்யூரிட்டிக்கு பின்னாலையும் அப்பாவோட ஆழமான அன்பும் உழைப்பும் தான் இருக்கு அப்படின்றத நம்ம பெரும்பாலும் ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு செடியோட பூ, காய், பழம், இலை இதெல்லாம் வெளியில அழகா தெரியறதுனால அதனோட சிறப்புகள் எல்லாம் பாராட்ட பெறுது. ஆனா அந்த செடிக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அதோட வேறு எப்போதுமே அடியில மறைஞ்சுதான் இருக்கு. அதே மாதிரிதான் பெரும்பாலானவங்க அப்பாக்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய இழப்பும் அந்த சொல்லப்படாத அன்பும் அதன் வலிமையும் வந்து தாக்கும் போதுதான் அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த பிரம்மாண்டத்தை நம்ம உணர முடியுது. சில இக்கட்டான பிரச்சனைகள்ல, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள்ல இருக்கும் போது அதை நம்ம அம்மா கிட்ட கூட வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா அழுது புலம்பி கலங்கி நம்மளையும் கலங்கடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னா அவங்க உதவுவாங்களா இல்ல கை கூட்டி சிரிப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கையானவர் நமக்கு கைடன்ஸையும் நாலேஜையும் சப்போர்ட்டையும் கொடுத்து சாஞ்சுக்கிற தோளா இருக்கக்கூடிய நபர்னா அது அப்பா மட்டும்தான். அப்படி யாருமே நிரப்ப முடியாத ஒரு ரோலை பிளே பண்ற எல்லா அன்பான அப்பாக்களுக்கும் இன்று ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.